மகாதேவி தேவத்மகே சிம்ம வாகனியா இதிமகே தன்னோ காலி பிரச்சோதியாதே. என்னோட பேர் வந்து என்ன அப்படி சொல்லணும் ஐயா? என்னோட பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா பிரம்மஸ்ரீ கண்ணன் ஆச்சாரியார். நான் ஒரு 15 வருஷமாக அந்த கோவிலில் இருக்கிறேன். இந்த கோவில் வந்து சாதாரணமாக இருந்தது அப்போது. அதுக்கு முன்னாடி விசேஷம் ஊர் கோவில் மாதிரி, எது கேட்டாலுமே வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவெல்லாம் பேசியிருப்பாங்க, எது கேட்டாலுமே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 15 வருஷமாக எல்லாருக்குமே நன்மை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய வைத்தியர் வந்து யாருன்னா செல்லியம்மன். முதல்ல இது முதல்ல எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்கக்கூடியது. இங்கே இருக்கிறவங்க என்னென்னா, இது ஊர் எல்லை கோயில், ஊருக்கு வெளியில் இருக்கோம். இதுக்கு பின்னாடி ஊர், இதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட்லேயும் இது செல்லியம்மன்னா செல்வம் கொடுக்கக்கூடியவங்க, செழிப்பாகவே இருக்கக்கூடியவங்க. பின்பக்கம் இருக்கிறவங்களும் செழிப்பாக இருக்கிறாங்க, முன்பக்கம் ஃபுல்லாக பிராமணி எல்லாம் செழிப்பாக தான் இருக்கிறாங்க. கஷ்டங்களே கிடையாத ஊருன்னு சொல்ல, இந்த இந்த முனையிலேருந்து அந்த முனை வரலாம் வரும்போதே ஒரு வைப்ரேட் வந்து தெரியும் எல்லாருக்குமே. என்னென்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, வந்து பார்த்தாவே தெரியும். அதை வந்து நம்ம செயலில் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க அனுபவிச்சா தான் அதோட உண்மைகள் வந்து புரியும் அவங்களுக்கு. அதனால் இந்த 15 வருஷத்தில் எனக்கு ஒரு 8 வருஷமாக குழந்தையே இல்லை, 7 வருஷமாக. இந்த அம்பாவை தொட்டு பூஜை பண்ணும்போது என்னென்னா அதுக்கு உண்டான பலனை கொடுத்தாங்க. எத்தனை வருஷம்? 8 வருஷம். எல்லாரும் கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். அம்பாளுக்கிட்ட கேட்டு வரம் கேட்டு வந்தவங்க 2 பேர். அந்த மாதிரி அம்பாவை கேட்டோம் அப்படின்னா இல்லைன்றதே கிடையாது, எல்லாமே செல்வம் தான். எதுனா செல்லியம்மன்றதே செல்வம் உள்ளவங்க தான். முதல்ல என்ன அப்படின்னாக்கா குழந்தை செல்வம் தான் இருக்கிறதுல. 1000 பணங்கள், 1000 நகை நெட்டு வாங்கினா கூட குழந்தை செல்வம் வந்து முக்கியமானது. அது வந்து ரொம்ப கொடுப்பாங்க சிறப்பாக. ஆடிப்பூர அலங்காரம்ன்றது ஆடி மாதத்தில் வர்றது ஆடிப்பூரம். அந்த ஆடிப்பூர அலங்காரம் வந்து ரொம்ப விசேஷமான அலங்காரம், ஒவ்வொரு அலங்காரமும் வரும். அந்த ஆடிப்பூர அலங்காரம் வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணி வளையல் சாத்தி சிம்மம் அந்த மாதிரி பண்ணுவோம். அம்பாள் வயிற்றில் வந்து பச்சை பயிர் முளைகட்டி பச்சை பயிர் வச்சு அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக ஒரு 8-5 பூஜை பண்ணுறது 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 8-5 வந்து அந்த பயிரை எடுத்து எல்லாருக்குமே கொடுப்போம், குழந்தை இல்லாதவங்களாம். அது கொடுத்த உடனே ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து அதுக்கு உண்டான பலனை வந்து அம்பாள் கொடுத்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சேர்ந்த நாட்கள்லேருந்து இந்த 15 வருஷமாக வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப விசேஷமாக இந்த ஆடி மாதம், அதே மாதிரி ஆடி 7வது வாரம் வந்து 3 உற்சவம். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறதுலேருந்து சனிக்கிழமை வந்து பம்பை கொடுக்க வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலில் கரகம் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து சாமி புறப்பாடு இருக்குது. இது வெறலுமே வந்து என்னென்னா விசேஷமாக இருக்கும். எந்த இடத்துலையும் நடக்காத 3 திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த கோவிலில் மட்டும். இந்த பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த இடமுமே வந்து அந்த மாதிரி விசேஷங்கள் நடக்காது. செல்லியம்மனுக்கு அவ்வளோ விசேஷம் நடக்கும். செல்லியம்மன் ரசிகர்ன்றதை விட ரொம்ப பக்தர்கள் வந்து நிறைய இங்கே தான் இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து வருவாங்க, திண்டிவனத்துலேருந்து வருவாங்க. இந்த மாதிரி வெளியில் ஆட்கள் வர்றதுக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க. எல்லாருமே வந்து என்னென்னா அம்பாளுக்கு நல்லாவும் செய்வாங்க. அம்பாள் அலங்காரம் அந்த விசேஷ நாட்களில் பார்க்கும்போது என்னென்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கும் அம்பாள். அது ரொம்ப வந்து முக்கியமானது. சொல்லப்போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால் வந்து என்னென்னா நீங்கள் நேராக வந்து அதோட பலன்களையும் பலாபலன்களையும் வந்து வாங்கி கொண்டு போகணும்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லி வர வைக்கிறது வந்து இது வந்து டிவிக்காக விளம்பரம் கொடுக்குறாங்க, நியூஸுக்காக விளம்பரம் கொடுக்குறாங்கன்றத விட நேராக வந்து பார்த்துட்டு அதோட பலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்கணும். ஏன்னா கோவில் நான் பூஜை பண்ணுறதுனால நான் சொல்கிறனால சரி, அவர் ஏதோ சொல்லிடுறாரு அப்படின்னு வர பக்தா சொல்கிறோம், சரி ஏதோ சொல்கிறாங்க ஊர் மக்கள்கிட்ட. அது பலனை வந்து நேரடியாக வந்து ஒவ்வொரு ஆடி மாதத்தில், அந்த ஆடி மாதத்தில் என்னென்னா சிறப்பாக இருக்கும் எல்லா பூஜையில் எல்லா அலங்காரமும் சிறப்பாக இருக்கும். அந்த ஆடி பூர அலங்காரம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எல்லாரும் வந்து அம்பாள் அருள் பெறுக. இந்த கோவில் எந்த இடத்துல அப்படின்னா ஊர் பேரா? இந்த கோவில் வந்து 10th Avenue நல்லாங்குப்பம் அசோக் நகர். 10th Avenue நல்லாங்குப்பம் அசோக் நகர். அந்த 10th Avenue அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. செல்லியம்மன் கோவில்னால் யாருக்குமே தெரியாதே கிடையாது, யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க. 10th Avenue வந்தோம்னா செல்லியம்மன் கோவில்னால் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான அம்பாள். இந்த மரம் வந்து கரெக்டாக ஒரு 68 வருஷத்து மரம். இந்த புயல், ஏதோ ஒரு புயல் ஒன்று வந்தது, நிசா புயலோ ஏதோ ஒன்று,
அந்த நிசா புயல் வரும்போது கூட எதிர்க்க இருக்கிற மரம்லாம் இருந்தது, ஒரு களை கூட வந்து உடையலை இந்த மரத்தில். இந்த மரத்தில் வந்து என்னென்னா ஜடை போட்டிருக்கோம், ஆலமரத்தில் விழுந்து வரோம், அரச மரத்தில் வந்து வராது. அதனால் இந்த மரத்தில் வந்து ஜடை போட்டுருவோம். முனீஸ்வரர் வந்து ரொம்ப விசேஷமாக உட்காந்துக்கிறார். அங்கே வந்து சிவன் வச்சுருக்கிறோம். அந்த சிவனும் வந்து ரொம்ப விசேஷமானவர். அவருக்கு பிரதோஷ பூஜை தினைக்கும் பதிவாக பண்ணுற பூஜைகள் உண்டு. பிரதோஷ பூஜைகள் வந்து சிறப்பாக வந்து பண்ணுவோம். ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிப்போம். அந்த பூஜைகளும் வந்து சிறப்பாக வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஊர் மக்கள்லாம் வந்துடுவா, பிரசாதம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவா, பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப விசேஷமான என்னென்னா கடுகு அழகு, கடுகு வந்து ருசி இருக்கணுவாங்க இல்லையா. அவரை பார்த்தோன்னா சின்னதாக தான் இருப்பார், ஆனால் அவர் ருசிக்க ருசிக்க அறுசுவையாக இருப்பார் தேன் மாதிரி. அதனால் சொல்கிறத விட என்னென்னா வந்து அதுக்கு உண்டான பலனை வந்து பெறுது. நாங்கள் பிறந்து 54 வயசாகுது. பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீ எதை கொஞ்சம் கேட்டாலும் அவங்க அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க. செல்லமாக கேட்டால் தட்டி தட்டி நாங்கள் நல்லா இருக்கிறோம். எல்லாரும் இந்த ஊர் மக்கள் எங்கள் ஏரியா நல்லாங்குப்பம் ஏரியாவில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80, 85, 90 வருஷம் கூட இருக்கும் காட்டிலருந்து இவங்க இங்கே. இப்போ தான் இது நகரமாயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் நினச்சதெல்லாம் நடக்குதுப்பா. எல்லாரும் வாங்க, அவங்க அருளாசி வாங்கிக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் இந்த ஊரில், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வாங்க, நீங்களும் வணங்குங்க, கேட்டதை வாங்கிட்டு போங்க. ஆமாம், திருவிழாலாம் ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க. எங்கள் ஊர் மக்கள் ஆடி மாதம் 7 வாரம் அட்டகாசமான திருவிழா பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒத்துமையா இருப்பாங்க. சின்ன ஒரு இதுவும் வராது. எல்லாரும் ஊரே இங்கதான் இருக்கும். ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. ஆடி பிறந்து 7வது வாரம் கூழ் ஊற்றி கடா வெட்டி இங்க எல்லாம் செய்வாங்க. நீங்களும் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. சொல்லுங்கம்மா, குழந்த மூஞ்ச காட்டுப்படி. ஆடி பூரம் வந்து ரொம்ப விசேஷம் இங்க. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க வேணுன்றவங்க இங்க வரலாம். என்ன வேணுன்றவங்க இது உள்ள காலை வச்சுட்டாலே அதிபதி தான். நான் ஒரு வீடு தான் கேட்டேன். இன்னைக்கு ரொம்ப செழிப்பாக செல்வ செழிப்பாக இருக்கிறேன். ஆடி பூர தண்ணிக்க இங்கே வாங்க. எங்கள் ஐயரு குருக்கள் பேர் கண்ணன். அம்மனை அப்படியே அலங்கரித்து பேச வச்சிருவார். நீங்களும் வந்து இதை எல்லாத்தையும் கண்டு சந்தோஷமாக பார்த்துட்டு போங்க. கோயிலோட முக்கிய சிறப்புனா வந்து எவ்வளோ நோயோடு இருக்கிறவங்களும் இந்த கோவிலில் வந்து காலை வச்சாங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக குணமாகி தான் வெளில போவாங்க. அதே மாதிரி ஐயரோட அலங்காரம், எந்த அம்மனை பார்க்கணுனாலும் அந்தந்த அம்மன் எந்தெந்த விசேஷ நாள் வருதோ அந்தந்த நாளுக்குமே அந்தந்த அம்மனோட அலங்காரத்தை வந்து அப்படியே பண்ணி வைப்பார். அதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து வாராகி அம்மனோட ஒரு அலங்காரம். அவங்களே அப்படியே அந்த வாராகி அம்மனே இங்கே நேரில் இருக்க மாதிரி இருக்கும். அவர் பண்ணுற அந்த அலங்காரம் ரொம்ப நல்லா பண்ணுவார். அதே மாதிரி பிரதோஷ பூஜை, அதுவும் வந்து அவ்வளோ ஒரு நல்லா பொறுமையாக நின்று அழகாக பண்ணுவார் அந்த பூஜையும். நிச்சயமாக வேண்டி வரவங்க எது இருந்தாலும் இது உள்ளே வந்து கிடைக்காம யாரும் வெளில போக மாட்டாங்க. எது இருந்தாலும் எவ்வளோ ஒரு முடியாத விஷயமோ ஒரு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி கோவில் உள்ளே வந்து எதுவும் கிடைக்காம போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது நோயாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கல்யாண பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோவில் உள்ளே வந்து எதுவும் கிடைக்காம வெளில போனவங்கன்ட்டு யாருமே கிடையாது. வந்து அதிகமாக கிடச்சிருக்குமே தவிர கிடைக்காம இந்த கஷ்டம்ட்டு போனவங்க யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு நிமிஷம் தான் இந்த கோவில் உள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறம். நிச்சயம் அந்த விஷயம் முடிஞ்சுதான் அவங்க அடுத்த முறை இந்த கோவில் உள்ளேயே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது கோவில். ஆமாம், நின்று அந்த ஒரு நிமிஷம் தான் நின்று நம்ம போய் நம்ம போனோன்னா எவ்வளோ பொரு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது முடிஞ்சிடும். அது மாதிரி எங்கள் கோவில் ஐயர் அலங்காரத்தில் ரொம்ப நம்ம எந்த அப்படியே அந்த அம்மனே நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் எந்த அலங்காரம் பண்ணாலுமே சரி, அது அப்படியே அந்த சாமியை அப்படியே நேராக நம்ம அப்படியே பார்த்து அப்படியே நேரில் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. அந்த அவர் பண்ணுற அந்த ஒரு அலங்காரமே நம்மளுக்கு அப்படி இருக்கும். அந்த சீமந்தம் பண்ணுறது வந்து அந்த சாமிக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த பச்சை பயிர் வந்து சாமிக்கு கட்டி அது குழந்தை இல்லாதவங்கன்ட்டு இல்லை எல்லாருக்குமே தருவார். அந்த பச்சை பயிர் சாப்பிட்டு அடுத்த முறை வந்தோம்னா நம்மளுக்கு குழந்தை பிறந்து நம்ம நல்லபடியாக நம்ம வந்து இந்த சாமிக்கு செய்யணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப இது. அந்த ஆடிப்புறத்துக்கு வந்து அந்த வளையல் திருவிழா வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். அதுக்கு ஆமாம் குழந்தை அந்த சாமிக்கு வந்து சீமந்தம் பண்ணுவார். அப்போ இந்த குழந்தை இல்லாதவங்களாம் வந்து வேண்டி அடுத்த வருஷம் வந்து இவங்களுக்கு குழந்தையோட வந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து அதிகமாக தான் வருவாங்க. அடுத்த வருஷம் பரவாயில்ல இந்த வருஷம் வந்தோம் குழந்தை இல்லை, அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தையோட தான் வந்து இந்த சாமி கோயிலுக்கு வந்து நல்ல நிம்மதியாக நல்ல இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன்,
பதினெட்டு வருஷம் பொம்பளை குழந்தை வேணும்னு இருந்தேன். பதினெட்டு வருஷம் சென்று பிறந்தது. தவமா தவம் இருந்ததுக்கு தவ செல்வின்னு பேர் வச்சுக்கிறேன். என் பொண்ணு நல்லா படித்து பெரியாளா இந்த மாதிரி வீடியோக்காக தான் படிக்கிறாங்க. இவங்க பேருக்காகவே தவ செல்வி திவ்யா. இதுவே எனக்கு பெரிய பொக்கிஷம். அம்மா கொடுத்த வரோம். ஐயோ, தங்க தட்டில் வந்து கேட்டுட்டு போனேன். எனக்கு தங்கம்மா, எனக்கு ரெண்டு பையன் ஓஹோனுக்குறான். என் பொண்ணு மூணாவது நல்லா இருக்குது. என் குடும்பம் சிறப்பாக இருக்குது. எல்லாம் அம்மாவுடைய ஆசீர்வாதம். இந்த அம்மா பேர் வரணுன்னே தவ செல்வி. தவ செல்வி திவ்யா எங்கள் பொண்ணு பேர். அதுவே எங்களுடைய அடையாளம். இவங்க கொடுத்த காணிக்க சந்தோஷம். கோயிலுக்கு வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குது சார். நல்லா இருக்கும். நல்லா வந்து கும்பிட்டு போனால் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக நல்லா இருக்குது. செல்வாக்காக இருக்கும். ஆமாம், சந்தோஷம் இருக்குது. அதனால வருவோம். வெள்ளி செவ்வாய் வருவோம். மாதத்தில் ஒருத்தர் போய் பிரதோஷம், அதுக்கு வருவோம். எல்லாம் நல்லபடியாக இருக்குது. இன்னும் அதே மாதிரி எங்களுக்கு நல்லபடியாக வைக்கணும், சிறக்கணும். கல்யாணம் காய்ச்சி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேணா 35 வருஷம் கடை வச்சுருக்குறேன். 35 வருஷம் பூ கடை வச்சுருக்குறேன். பரவாயில்ல, இந்த பூ கடையால் ரெண்டு பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நான் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறேன், நான் பாட்டு நான் தனியாக இருக்கிறேன். எந்த பிரச்சனை இல்லை. நான் பாட்டுக்கு வருவேன். செல்லிமை குழந்தை உட்காரோம், நிம்மதியாக இருப்போம். எந்த கஷ்டமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம். எந்த தொந்தரவும் கிடையாது. அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. அம்மா நல்லா வேண்டிக்கிட்டு தான் போகிறோம். யார் வந்து வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை கொடுக்குறாங்க. அந்த அம்மா குழந்தை பையன் கொடுக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ உனக்கு என்ன ஆ நல்லா ஏதாவது கல்யாணம் காய்ச்சினாலும் கல்யாணம்லாம் கல்யாணம் நடக்குது. குழந்தைலாம் குழந்தை கொடுக்குறேன். அந்த அம்மா, அந்த அம்மா போகிற பிச்சு தான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா நினச்சா எல்லாம் நடக்கும். நம்ம நினச்சா எதுவுமே நடக்காது. ஆ உண்மைதான். யார் வெளியில நின்று பேசிட்டு போவாங்களா? நாங்கள் என்ன பண்ணுவோம்? உட்காந்துருப்போம். வாங்க உள்ளே வாங்க அப்படின்வோம். அவங்க சிரிப்பாங்க. அவங்க ஏமா உள்ள நீ காலை வச்சுட்டு போங்களா அம்மா கோயில் உள்ள, அப்புறம் பாருங்க அப்படின்னா வந்து காலை வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த அம்மாவை கும்பிட்டு அவங்க போவாங்க. அப்புறம் மறுநாள் வந்து பரவாயில்லம்மா, நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் தான் கோயில் உள்ள வந்தோம், நல்லதே நடந்ததுமா அப்படின்வாங்க. அதுமாதிரி கோயில் இங்கே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் நல்லா நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நைன் எயிட் ஃபோர் டி பிரம்மஸ்ரீ கண்ணன் ஆச்சாரியார் ஃபோன் நம்பர் வந்து 9840003254 7.